ஒரு மேலை வாழ்ந்து
காப்பியை இவன் எவ்வளோ ஒரு கோடு எழுதியிருக்காரு. நான் பலத்தையும் கேட்குறேன், எனக்கு யாரும் இதனுடைய காப்பி கிடைக்கல. கேள்விப்பட்டிருப்போம், எங்கிட்ட காப்பி இல்லைங்கிறவங்க கடைசியில் நீ வீணு நாங்கள் செல்லமாச்சு பண்ணக்கூடிய நீ பாலசுந்தரம் அவர்கள் நான் அஞ்சு நடந்து எங்கிட்ட நான் தர்றேன் அப்படின்னு அவருடைய நூலகத்தை கூட்டிட்டு போய் கிராமத்தை கூட்டிட்டு போய் ரசித்தார். அப்புறம் பார்த்தா அது வெளியிட்டு வந்து பழனியை போகிறது. நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் கடைக்கு போங்க, அரை காப்பியாவது இருக்கும், எல்லா காப்பியும் நீங்கள் எடுத்துக்கிறேன், பில்லு போட்டுங்க. அண்ணன் யாவனுக்கு காசு மணியானோட போகிறேன். 9 காப்பி இருந்தது, 9 காப்பி நான் அழிவிட்டு வந்தேன். 1 காப்பி என்கிட்ட பத்திரமா இருக்கு, மிச்ச காப்பிகளை ரொம்ப தகுதியான மாணிக்கணும் சொல்லி சாரணம் பாப்பையாவுக்கு அந்த காப்பி நான் தான் கொடுத்தேன். அப்படிப்பட்ட நூல்களை பதிப்பித்தவர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் பின்னாடி சித்திலக்கியங்கள்னு ஒரு நூல் எழுதிட்டு இருந்தபோது பூளைமேட்டில் வேணுகோபால் சாமி நாயுடுவும் ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. நாம் வந்து பதிப்பாசிரியர்களை பற்றி பேசும்போது உவே சாமிநாதன் பற்றி பேசுகிறோம், சிவை தாமோதரன் பிள்ளையை பேசுகிறோம், ஆனால் வேணுகோபால் சாமி நாயுடு பேரே நமக்கு தெரியாது. அவர் வந்து ஆண்டாள் பிள்ளைத்தனமாக பிரிச்சிருக்காரு. அது இப்போ டிவி என்று சொன்னார், பதிப்பு நிறுத்தி நான் அஞ்சல் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு. இரண்யவதை பரணின்னு ஒரு பரணியை பதிச்சிருக்காரு. இதெல்லாம் மரபதிப்பு குறிப்பு எழுதி மரபதிப்பு செய்தவர் வந்து எம் வி நாயுடு. அவருடைய காப்பியை மேலும் இவருடைய வழியும் இளைஞர் பாப்பதாஸ் வழியும். அது மாத்திரம் இல்லை, நாமக்கல் கவிஞருடைய உரை, திருக்குறள் வந்து நாமக்கல் கவிஞருடைய உரை வெளியிட்டிருக்காங்க. எம் வி வெங்கட்ராமன் மாபெரும் இலக்கிய மேதையினுடைய நாவல்கள் சிறுகள் எல்லாம் வெளியிட்டாங்க. ஒரு ஒரு கைகணக்கில்லாத நூல்கள் நாம் இதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளணும். இது சும்மா ஒரு மாதிரி இந்த எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, நாய்க்கு முன்னாடி மூணு தேங்காய் போடுற மாதிரி அப்படின்னு. இல்லை நாய் வந்து தேங்காய் உரிச்சு உடஞ்சி சட்னி அரைஞ்ச போதா, பழம் முடிச்சு திங்க போதா, இல்லை தேங்காய் பார் எடுத்து சொல்லி பண்ண போதா, இல்லை இடியாப்பம் முட்டை முடிஞ்சு சாப்பிட போகுது, சும்மா ஊட்டிகிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் அந்த நூல்களை தான் நம்ம ஊட்டிகிட்டு இருக்கோம். அது மாதிரி பெரிய பெரிய வேலைகள் எந்த சட்டமும் இல்லாமல். இப்போ நாங்கள் போன முறை ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நேரடியாக அண்ணன் சந்திச்ச போது அவருடைய நிர்வாகிகிட்ட கேட்டார், காப்பியை மீன் காப்பி நீங்கள் பத்திரம் நான் வச்சுருக்கீங்களா, நான் நினைவிட இருக்குது, அது எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் மரபதிப்பு போடலாம். அந்த நான் ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே எடுத்துட்டு எனக்கு மறந்து போனோம்னா ஒரு புது காப்பி கொடுக்க போகிறாங்க. இப்படி பல்முக நாங்கள் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கண்டனூரில் ஒரு இலக்கிய முகாம் நடத்துகிறோம். ஒரு 25 இளம் படைப்பாளிகள் ஒரு நகரத்தார் வீட்டில் 3 நாள் தங்குறோம். அங்கேயே சாப்பாடு, அங்கேயே உணவு, அங்கேயே ஓய்வு, அங்கேயே நடவடிக்கிறோம். அப்போ அண்ணன் அந்த ஊருக்கு தற்செயலாக வந்திருந்தார் கண்டனூரில். நாங்கள் இங்கே இருக்கோம்னு கேள்விப்பட்டு எங்கள்கிட்ட வந்து 1/2 மணி நேரம் உரையாடுறாங்க. நாங்கள் நவீன இலக்கியவாதிகள், அவங்க வந்து குழந்தை கவிஞர், அந்த வேறுபாடெல்லாம் இல்லை. அந்த ஆசை இன்வைட்டஸ் வரைக்கும் எங்களுக்கு வேறு ப்ரோக்ராம் இல்லை. அப்புறம் நூலகத்தை கூட்டிட்டோம். அவ்வளோ அற்புதமான நூலகம் அந்த சின்ன ஊரில் நியமிச்சிருச்சு. அதாவது பேசுவோம், நம்ம எதுவும் பேசலாம். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மாதம் 20,000 ரூபா ஃப்ரீயாக சம்பளம் கொடுக்குறோம்னு சொல்லலாம். நடக்கணும் இல்லையா? ஐயா நல்லா சொன்னாங்க, எல்லாக்காரன் போனாலும் பணக்காரன் தான் அப்படின்னு நம்பி பின்தொடர்ந்து போவதற்கான ஒரு தலைவனை தேடி கொண்டு இருக்கணும். இந்த தேசம் நான் எழுதியிருக்கேன் இப்படி அமைச்சு சொன்னார். இப்படி எழுதுறதுனால தான் 10 வருஷமா தமிழ்நாடு அரசாங்கம் என்னுடைய புத்தகங்களே வாங்குறதில்லை. எதுக்கு விஷத்தை வில கொடுத்து வாங்கணும்னு நினைச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 80வது 81வது அடுத்த மாதம் அண்ணாச்சி 81வது ஆச்சரியமா இருக்கு. அதனால நம்ம நாம் வந்து வாழ்வோம். ஆணுரையும் தெய்வத்திலும் வைக்கப்படுங்க, ஆணுரையும் தெய்வத்திலும் வைக்கப்படுவோம். அந்த மனசு இருக்கு, திறமை இருக்கு, ஆற்றல் இருக்கு. சின்ன வயசுல 12-13 வயசுல நான் படித்த ஒரு கண்ணதாசனுடைய வரி, ஒரு புழு ஊர்ந்து போன, அந்த ஊர்ந்து போன புழுவுக்கு ஒரு சுவடு இருக்கு. கண்ணதாசன் சொல்றாரு, ஊர்ந்த புழுவுக்கும் சுவடு உண்டு, நீ வாழ்ந்த வாழ்விற்கு சுவடு உண்டா? 60 வருஷமாக அந்த வரியை நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன். ஆமாம், நான் வாழ்ந்த வாழ்வுக்கு எனக்கு ஒரு சுவடு வேணும். அந்த மாதிரி சுவடுகளை ஸ்தாபிச்சு கொண்டு மற்றவர்களுக்கும் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டு பரவகதியாக வாழ்ந்து கொண்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற
அண்ணனுடைய 100வது பிறந்த நாள் விழாவில் நான் வந்து வாழ்த்து தெரிவிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி